ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் நடித்து சக்கை போடு போட்ட படங்களை பத்தின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எம்ஜிஆரும் நடிகை மஞ்சுளாவும் இணைந்து மொத்தம் 5 படங்களில் மட்டுமே நடித்திருக்கின்றார்கள். அந்த படங்களை பத்தின விவரத்தை இப்போது பார்ப்போம். 1971 வெளிவந்த ரிக்ஷாக்காரன், 1972 வெளிவந்த இதய வீணை, 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன், 1974 வெளிவந்த நேற்று இன்று நாளை, 1975 வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன். இந்த 5 படங்களும் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைந்து நடித்த படங்களாகும். இதில் ரிக்ஷாக்காரன் 130 நாட்களும், இதய வினை 100 நாட்களும், உலகம் சுற்றும் வாலிபன் 210 நாட்களும், நேற்று இன்று நாளை 100 நாட்களும், நினைத்ததை முடிப்பவன் 120 நாட்களும் ஓடி வெற்றி பெற்றன. ஆக எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைந்து நடித்த 5 படங்களுமே சூப்பர் ஹிட் வெற்றி படங்களாகும். 5 படங்களும் சூப்பர் ஹிட்டாக கொடுத்தாலும் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் தொடர்ந்து நடிக்கவில்லை. 1975 பிறகு நடிகை லதாவின் வரவால் எம்ஜிஆர் லதாவுடனேயே இணைந்து நடிக்க ஆரம்பித்தார். மஞ்சுளாவுடன் தொடர்ந்து நடிக்கவில்லை. சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன். நன்றி.